எல்லாருக்கும் வணக்கம். இந்த 72வது குடியரசு தினம், இந்த பாரத தேசம்ன்றது 72 வருஷம் மட்டும் இல்லை, 1000 வருஷங்கள்ந்து ஒரு கலாச்சாரத்து ஒரு தேசமாக நாம் வளர்ந்து வந்திருக்கிறோம். நம்ம கலாச்சாரம்ன்றது வெறும் பிழைப்புக்காக இல்லைன்னா இன்னொருத்தரும் நாம் அடிமையாக வச்சுக்கணும்ன்ற ஆக்கிரமத்துக்காக வந்த ஒரு கலாச்சாரம் இல்லை, ஆன்மீகத்தில் ஊறி வளர்ந்துருக்கிற ஒரு கலாச்சாரம். இந்த கலாச்சாரத்தில் நமக்கு சொர்க்கத்துக்கு போகிற ஆசை இல்லை, நமக்கு எதுலேயும் நம்பிக்கை இல்லை. முக்கியமான தன்மை என்னென்னா, நாம் எப்பவுமே தேடுதலில் இருக்கிறோம், உண்மை தேடுதலில். இது ரொம்ப முக்கியமானது. உண்மை தேடுதல், சுதந்திர தேடுதலையே வளர்ந்து வந்திருக்கிற ஒரு கலாச்சாரம். ஆனால் இந்த 72வது குடியரசு தினத்தில் நாம் ஒரு உறுதி எடுத்துக்கணும். என்னென்னா, நாம் யாரே இருக்கட்டும், நாம் இளைஞராக இருக்கட்டும், நாம் வயசாக இருக்கட்டும், நாம் பிஸ்னஸ் பண்ணியிருக்கட்டும், தொழில் பண்ணியிருக்கட்டும், வேலை பண்ணியிருக்கட்டும், அரசியலில் இருக்கட்டும், எதிலே இருக்கட்டும், நாம் இந்த நாட்டில், இந்த பாரத நாட்டில் இருக்கிறவங்க எல்லாமே இந்த உறுதி எடுத்துக்கணும். நாம் எதே செஞ்சாலும், நீங்கள் எந்த ஒரு செயல் செஞ்சாலும் இந்த ஒரு கவனம் வச்சுக்கோங்க, நான் செய்கிற செயல் இந்த நாட்டுக்கு நல்லதா இல்லையா, அது ஒரே ஒரு கேள்வி உங்கள் மனத்தில் வச்சு நீங்கள் இந்த நாட்டுக்கு எது நல்லதோ அதை செய்கிற மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா, நாம் எல்லா நாட்டுகளுக்கு ஒப்பிட்டு பார்த்தா ரொம்ப எளிமையான நாடு. 50% ஜனத்தொகை 30 வயசுக்கு கீழே இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு எளிமையான நாடு நம்ம கையில் இருக்குது. அடுத்த 5-10 வருஷத்தில் ஒரு மகத்தான மாற்றம் நாம் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மக்களுடைய வாழ்க்கையில் அடிப்படையான மாற்றங்கள் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்பு போகக்கூடாதுன்னு நாம் எல்லாருமே, இந்த பாரத நாட்டில் இருக்கிற எல்லா நாகரிகரும் இந்த ஒரு பொறுப்பு எடுக்கணும். எதே செஞ்சாலும் நம்ம செய்யலனால நாட்டுக்கு நல்லதாக கெடுதலாம், நல்லது தான் நடக்கணும்ன்ற ஒரே ஒரு உணர்வுடைய நாம் எல்லாமே செய்யலை இறங்கினா இந்த நாடு ஒரு பவ்ய பாரதமாக உருவாகும். எல்லாருக்கும் என்னுடைய குடியரசு தின நல்வாழ்த்துகள்.